எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக ஒரு காமெடி நடிகராக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ சில படங்களில் சின்ன சின்ன ஒரு சிம்பத்தி கேட்டும் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த கதை வந்து எனக்கு நாயசேகர் ரிட்டர்ன்ஸ்க்கும் சந்திரமுகி டூக்கும் கமிட் பண்ணதுக்கு முன்னால் தான் வேறு படம் பண்ணுங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த கதையை நீங்கள் கேளுங்க, என்னென்னு சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இல்லையா, நான் டைரக்டர் அனுப்புகிறேன். டைரக்டர் வேறு ஆரம்பம் மாரி செல்வராஜ் அவர் தான். அவர் படம் பார்த்துருக்கீங்களாரு? இல்லை இன்னும் சரியாக பார்க்கலண்ணே அப்படின்னு. அப்போ நான் நாளைக்கு அனுப்புகிறேன், இன்றைக்கி பார்த்துருங்கன்னா. அன்றைக்கி நைட்டே நான் ரெண்டு படத்தையும் பார்த்தேன். சரி வர சொல்லுங்க, நான் பேசிடுறேன் அப்படின்னு. அந்த வந்து என் கதையை ஒரு ஒன்லைன் சொன்னார். ஒன்லைன் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிருச்சு, நல்லா இருந்துச்சு அது. அதில் உதய் சாருக்கு ஒரு ஃபாதர் கேரக்டர் நான். அந்த கதையில் வந்து நிறைய நடிப்புக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எனக்கு. முழுநில படமும் வந்து நகைச்சுவைக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் உதயன்ட்ட. உதயன் சார் சொன்னார், அண்ணன் நடக்கும் போது கூட காமெடி இருக்கக்கூடாது. ஜக்குன்னு அப்படியே அள்ளியே பிடிச்சிச்சு. சூப்பரு. இதை வந்து கீர்த்திட்ட சொன்னேன், கீர்த்தி இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு எனக்கு, எப்படின்னு. உங்களால் முடிஞ்சா இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப முழுக்க முழுக்க சீரியஸ். சரி, இப்போ அருமையான கதை முழுக்க முழுக்கதை வந்து என்ன சொல்கிறாரு மறுபடியும் மாரி செல்வராஜ். முழுக்கதையும் நான் கேட்குறேன். முழுக்கதையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்படி ஒரு கதையை இவ்வளோ பொருட்செலவு பண்ணி ஏற்றுக்கிட்டாரு அண்ணன். இது முழுக்க முழுக்க இந்த கதைக்கு பெரிய மாமன் யாருன்னா டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். இப்படி ஒரு கதையை இவ்வளோ பொருட்செலவு பண்ணி தன்னுடைய லாஸ்ட் படம் இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டமா உதயநிதி சார் தான் ஒரு மன்னாதி மன்னன். நான் ஒரு சாதாரண ஒரு குருநில மன்னன் மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க எவ்வளோதான் உள்ள விளையாட்டுத்தனமாக நாங்கள் வேலை செஞ்சாலும் இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே சிறந்த ஒரு நடிகர்கள். சேர்ந்த டீம் பூரா அருமையாக டீம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் பாராட்டணுங்கிறதுல, ஒரு ஒரு 25-30 படம் பண்ண அனுபவம் வந்து மாரி செல்வராஜுக்கு இருக்க நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு அது எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பெரிய டைரக்டர்கள் எப்படி யோசிப்பாங்க பார்வை அந்த இது எல்லாமே. இப்போ யாராக இருந்தாலும் நம்மளுக்கு நடிக்க தெரியுன்னு நடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு டைரக்டர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருங்கிறத சில நடிகர் பூரா வாட்ச் பண்ணுவோம். அப்படி இவரை வாட்ச் பண்ணுறப்ப இவர் அழகாக கிட்டக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ போகிறோம், இந்த இடத்துல இவ்வளோ போகிறோம், எல்லா நடிகருக்குமே சொல்லி தருவார். அந்த ஒரு ஞானம் ஒருத்தர் நிறையா இருந்துச்சோம். அதுபோல் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்டினி பசியமாக கிடந்து போராடி வந்தவர். கிட்டத்தட்ட நானும் அப்படி வந்தவன் தான். அதுக்காண்டி இப்போ வந்து நீ வந்தில்லையே ஜம்பளம் கேட்குறேன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. இது ரொம்ப கஷ்ட சுத்தமாக போராடி வந்தனால அந்த உள்ளே இருக்க அந்த வலி பூரா அவர் அழகாக வெளியெடுத்து வச்சார். அந்த வலி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. பட் அவருடைய வலியை சொல்கிறாரு, உண்மையிலே அது பெரிய வலி தான் அது. அந்த வலியோடு மற்றவங்களுடைய வலியெல்லாம் அந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு. இப்போ கூட ஒரு தந்தியில் ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த கேட்குறாங்க பத்திரிக்கையில், ஒரு டீ கடைக்காரனு கூட அது பொருந்தும். ஒரு டீ கடையில் டீ போட்டுக்கிட்டு இருப்பார், கீழே கிளாஸ் கழுவுவான், நல்லா கழுவுடா நாயே அப்படின்னு வெந்நீர் எடுத்து மேலே ஊற்றுவார். அவன் அப்படியே கடுப்புலையே கழுவுவான். கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளானவனா எதுக்கு கடை வச்சுருவான், முதலாளி ஆயிடுவான், இவர் டீ கழுவுவார் எங்கேயாச்சும் போய்.
ஒரு மூட்டை தூக்குற வந்து முதலாளி ஆகிருமா, இப்படி எல்லா பேருக்கும் ரொம்ப யாராலும் பாதிச்சாங்களோ அவங்களுக்கு பூரா அந்த இது கனெக்ட் ஆகும், அந்த வழி எந்த பாட்டு அப்படி இருக்கும். இதில் நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் நாங்கள் இவ்வளோ தான் சீரியஸாக இருந்தால் கூட அவருக்கு சீரியஸ் வேணும், யாரும் சிரிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார். எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கிறது தேனி ஈஸ்வரன் கேமராமேன்லாம். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டேன், பகவத் பாஷையில் துப்பாக்கி எடுத்து காரில் காட்டுறது, ஏறிட்டார் காரில், ஏறுனா நான் துப்பாக்கி எடுத்து காட்டினேன், துப்பாக்கி அப்படியே இருக்கு. அவர் அப்படியே பார்க்குறார், பேசிக்கிட்டே என்ன திடீர்னு துப்பாக்கி எடுத்து காட்டினோம்னா, ஓ எல்லாம் செட்டப்போடு தான் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. இங்கே உதயநீசார் பண்ணுற அக்கப்போருக்கு பார்த்தீங்களா, ஐயோ அவர் மறுபடி அவர் ஒரு துப்பாக்கி எடுத்தார். நான் லேசாக கீழே பார்த்தேன், அங்கே காமெடி மைண்டு வருது எனக்கு, ஒரு சின்ன ரியாக்ஷன் போட்டால் அந்த சீன் அவுட்டு அப்படின்னு சொன்ன போச்சுல்ல அப்படின்னு அவனு துப்பாக்கி எடுத்தார், எடுத்துட்டு வச்சுட்டார். உன்னே உதயநீ, ஏப்பா உள்ள குண்டு இல்லையோ, குண்டு இல்லையாரில் சீன் அவுட்டு, கட் 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 இவர் சாண்ணா சாச்சா சாச்சா ப்ளீஸ் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தயவு பண்ணி இவ்வளோ கையெடுத்து கும்பிடுன்னு அழுகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேர்ந்துட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், கதவு செய்யும் கதவுலாம் மூடிட்டு உள்ளே போய் கத்தி எடுத்து வந்துட்டான். இப்போ இவர் சொல்கிறார் என்கிட்ட உதயநிதி, ஏப்பா அப்பா என்னப்பா கதவு உடச்சிட்டோம் என்ன பின்னால் ஒரு கதவை திறந்து வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஒன்று நான் அனேமா அம்மா திறந்துருப்பாப்பா, அம்மா தான் உள்ள கிடக்கு அப்படின்னாரு கேட்டேன். அப்படியா ரொம்ப முட்டிடுச்சுன்னா அப்படி கிளம்பிடுவோம் பேசாம சார் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேங்க. இவர் டைரக்டர் ஒரே பதட்டம், இப்போ அப்படியே கதவை உடச்சி உள்ளே வந்துட்டாங்கன்னா நான் பின்பக்கம் போயிடலாமா பான்னு கேட்குறாரு, தேக்கில் கேட்குறாரு, தேக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரே கூத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இதில் கேமராமேன் ஓட ஓட வந்து நம்ம அப்பப்போ அவர் வந்து தீவிர ரசிகர் மக்கள் மாதிரி, இப்போ காரை விட்டு இந்த கேத வீட்டில் அடி வாங்கிட்டு வருவேன் அப்படி ரொம்ப சீரியஸாக இறங்கி உதய சார் சட்டை அப்படியே பார்ப்பேன், பாக்கெட்டு கிழிஞ்சிருக்கோம் அப்படியே பார்த்தேன். சாப்பிட்டு முடிச்சோன்னு கேமராமேன் கிட்ட கொண்டார் ஈஸ்வரன், சொல்லுங்கண்ணே சட்டைனா சண்டை கிளியத்தாஞ்சி. ஒவ்வொரு காட்சிலையும் அப்படி பிரட்டி போட்டோம்னா காமெடி சீன் தான், அதை பிறல விடாமல் ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி டைரக்டர் சொல்கிறார், சிரிச்சிடக்கூடாது பார்த்துக்கண்ணே, எங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு கண்டிஷனை போகிற படம் இந்த படம் தாங்க அப்படின்னு, சிரிக்கக்கூடாது யாருமே சிரிச்சிடக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துங்கன்னா. இப்போ எனக்குள்ளே ஒரு போட்டி வந்துச்சு, காமெடி பண்ணுற உள்ளே இருக்க வடிவேலுக்கும் இப்போ சீரியஸ் பண்ண போகிற இந்த வடிவேலுக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச். நான் அவனை அமர்த்துறேன், எந்த இடத்துலையும் நம்ம சிரிக்க காட்டி சிரிப்பி வச்சிடக்கூடாது, சீரியஸாக போகணுமேனு நான் போராடுறேன். கீழே ஊரம் கத்தி லேசாக பிசகுனா போச்சு சீன் அவுட்டு, எல்லா இடத்துலையும் ஒரே மீட்ரு. அதை உதய சார் ரொம்ப பாராட்டினாருங்க, இவர் பாராட்டினாரு, அதை விட தமிழக முதலமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எடுத்தவொடனே படம் பார்த்து 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு ஒரு சிஎம் ஃபோன் பண்ணுவாராம், ஃபோன் பண்ணி எடுத்தவொடனே வரிவேல் பிரமாதம் 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 பிரமாதத்தை என்ன மொத்தம் 9 பிரமாதம் சொன்னார், 9 10 பிரமாதம் 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 அருமையாக நடிச்சிருங்க, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொன்னார், அதை நான் இங்கே சொல்ல முடியாது. டைரக்டரை பற்றி சொன்னார், உதய சாரை பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் ரஜினி சார் சூப்பர் சார் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு, ரொம்ப வாழ்த்தினார் அவர். கமல் சார் எல்லாருக்குமே தெரியும், மேடையில் போய் வாழ்த்தினார். இப்படி ஒரு அற்புதமான படத்தில் நான் நடிச்சிருக்கேன், இது வந்து என் வாழ்க்கையிலையும் நடந்தது தான், இதில் ஒரு நல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தார் டைரக்டர் உதய சார், அந்த வாய்ப்பை நான் இலக்க பார்த்தேன். நான் பயந்துக்கிட்டு ஏஆர் ரஹ்மானுடைய பாடல் அந்த பாட்டை யோபாரி நல்லா இருந்தார், அந்த பாட்டு உள்ளே போகிறப்பெல்லாம் நான் பீதியோடு தான் போனேன் உள்ளே.
முதல் தம்முனே வந்து பட்டன் வந்துருச்சு ஃபேண்டில் இருக்குது. மாரி செல்வராஜுடைய அசண்ட் ஒரு பொண்ணு இருக்குது சரண்யான், பின்னு இருக்காமான்னு கேட்டேன். அப்படின்னா என்னான்னு, நீ பொண்ணு தானே, பின்னை பற்றி தெரியாதா உனக்கு? உன்ட்ட போய் கேட்டேன் பாரு, கொஞ்சம் இருங்க சார், பையில் வச்சுக்கிட்டு யாராச்சும் வாங்கிட்டு வச்சுட்டேங்க அது. அட பாவியலா, பட்டன் வந்து மே பட்டன் நான் வந்து பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன், என்ன சிறுந்தில்லையே, ஏன்னா ரொம்ப போதும் மேலே போகுது ஐ பீச்சு தப்புன்னு சிக்கல அம்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டு பாட்டுன்னு. அப்புறம் உள்ளே இருக்கு ஒரு கேமரா அசிஸ்டன்ட் என்ன பண்ணால், அண்ணே பெல்ட் இருக்குது அதை போட்டு டைப் பண்ணுங்க அப்படின்னு. வெளியில் வந்து காபி சாப்பிட்றதுல அவன்கிட்ட ஒரு பெல்ட்டு வாங்கினேன், அவன் பெல்ட்டு கனமாக இருந்துச்சு உள்ளே போகலை. இன்னொருத்த ஏன் பெல்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னே, நான் கொண்டு அங்கே நான் அதை வாங்கி உள்ளே போட்டு பெல்ட்டை கட்டி உள்ளே போய் அதுக்கப்புறம் தம் பிடிச்சி பாடினா அப்படியே பாட்டு போயிட்டு சொல்ல 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 முதல்ல சொன்னார் எல்லாம் பண்ணார் வேர்க்க ஆரம்பிச்சு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சு எல்லாம் போயிருக்கும்போது சார் வெளியே போயிட்டார், மாரி செல்வாஜி எல்லாம் டீ குடிக்க போயிட்டார். இடையில இந்த கம்மியை போட்டுருவோமான்னார் அவர், ஆ போடுவோம்னே. அப்புறம் இந்த கம்மிங்க போட்டுன்னு சார் கூட கேட்டார் மாரி செல்வராஜ், இந்த கம்மிங்க எங்கே வைக்க போகிறோங்க, வச்சுருவோம் இருங்க எங்கேயாச்சும் வைப்போம் பேசாமல் இருங்க அப்படின்னு போட்டால் அந்த பாட்டில் அந்த கம்மியும் பூரா உலகம் பூரா பேசப்படும் அந்த தந்தான தானாங்கிற அந்த வரி, அந்தளவுக்கு என்னை பாட வச்சார். இந்த படத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய டைரக்ஷன் வந்து ஒரு பழம்பெரும் டைரக்டருடைய அறிவு. இந்த படம் யாருக்குமே கடைசி படமாக இருந்தாலும் இந்த மாதிரி படம் உதயநிதி சாருக்கு அமையவே அமையாது. இந்த படம் பெரிய வெற்றி படமாக எங்கள் எல்லோரும் கொடுத்தது இந்த மக்களுக்கு மூலம் வந்து சொன்னோம். உலக மக்கள் பூரா கொண்டாடுறாங்க, எங்கே பார்த்தாலும் எந்த தியேட்டர் போனாலும் அப்படியே பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துங்க. உதயநிதி சாருக்கு வந்து பெரிய பேர் கிடச்சிருக்கு இந்த படத்தில். இதை விட இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது இந்த மொத்த டெக்னீஷியன்ஸ் மா சத்யலீப் சாரு, அவர் பகவத் சாரு, லால் சாரு, விஜயகுமார் சாரு, எல்லா பேருமே எல்லாம் பேசுவாங்க. அதை விட இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் பங்களித்ததான். அவங்க நடிப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு சின்ன வயசுலேயே வந்து சாவித்ரி அளவுக்கு நடித்து மக்கள் மத்தியில் பேர் வாங்கினவர் பிள்ளை, அவங்க ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் வந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோங்கிறது ரொம்ப தவறான வார்த்தைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஹீரோ, மெயின் ஹீரோ யாருன்னா டைரக்டர் தான் மாரி செல்வராஜுக்கு தான் இத்தனையும் போகணும். ஏன்னா அவருக்கு அவர் வயசுக்கு மீறின படம் இந்த படம், அவ்வளோ பெரிய லக்கேஜை தூக்கிட்டு போகிறது கஷ்டம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது உதயநிதி சார், ரஜன், ஆனால் செண்பகமூர்த்தி சார், அவர் எது கேட்டாலும் கொடுப்பார், ஆர்மம் தம்பி ஆர்மம் எல்லாரும் அந்த புரட்சியில் அவ்வளோ பேர் ஒத்துழைப்பு கொடுத்து. இந்த அஸ்டன் டெட்ரு ஏன்னு சொல்கிறீங்க, ஒரு ரயில் விட மாட்டேன்ட்டாங்க, பார்த்தா அப்படி ஓட ஓடியார உழைப்புன்னா உழைப்பு 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 இப்படி ஒரு அசங்கத்தை இந்த படத்தை நான் பார்த்தது, எந்த படத்துலையும் பார்த்தது. ஏ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்ல உழைப்பில் கொடுத்த படம் இந்த படம். இது மக்கள் மத்தியில் அழகாக போய் சேர்ந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்கப்பட்டிருக்கு. இது வெற்றி விழா இல்லைன்ட்டார், இன்னொன்று இருக்கான் அதில் இருக்குது, அது எல்லாம் நல்லா. அதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் எந்த லெவலுக்கு வசூலை சம்பாதிக்குங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். எல்லா மக்களும் போர் அடிக்காமல் அந்த படத்தை பார்க்குறாங்க. நாங்கள் எனக்குள்ளே இன்னும் நிறையா படத்தில் இருக்கிற காமெடியெல்லாம் சொல்லலாம், அந்த காமெடியை நினச்சிக்கிட்டே போய் படம் பார்த்தாங்கன்னா அங்கே தப்பாக போயிடும், இது பின்னால் அப்புறம் பேசிக்கிறோம். அது இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா டெக்னீஷியனுக்கும், இந்த படத்தை தூக்கி நிற்கிற பத்திரிக்கையாளர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து முடிச்சுக்கோங்க. வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் சார்.